சாய்ஸ் உங்களை அன்படம் வரவேற்கிறது நிறையா பேர் இப்போ சொன்னாங்க நாங்களாம் ஃப்ரீயாக தான் சார் இருக்கோம் எதை படிக்கணே தெரிய மாட்டேது சார் புது புக்குங்கிறாங்க பழைய புக்குங்கிறாங்க சிலபஸ் கருத்து கணிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த இந்த பிக்சரை நான் காமிக்கணும்னு நான் நினச்சேன் இந்த இந்த பாருங்க இது என்னென்னு கண்ணுக்கு தெரிகிறதா என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்பாங்கள்ல ஒன்றாம் பாடத்துலேருந்து ஆரம்பித்து இது ஒரு எத்தனாம் பாடம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு கூட விட்டுருங்க இருபத்தி நாலு வரைக்கும் வச்சுக்கலாம் இருபத்தி நாலு பாடம் பார்த்துருக்கீங்களா அடுத்து வாங்க கொஞ்சம் இங்கிட்டு வாங்க ஒன்றாம் பாடத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு பதினஞ்சு இங்கிட்டு எத்தனை இங்கிட்டு ஒரு இருபத்தி ரெண்டு ரைட் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலும் கூட்டுனா நாற்பத்தாறு பாடம் ரைட்டா சிலபஸ் அடிப்படையில் ஓகே தான் சிலபஸ் அடிப்படை எல்லாேருக்கும் தெரியுந்தா சிலபஸ் அடிப்படையில் தான் படிக்கணும் சயின்ஸ் அப்படிங்கிறது தெரியும் நான் கேட்குறேன் இந்த ஃப்ரீயாக இருக்கிறவங்க என்னப்பா என்ன படிக்கணுனே தெரிலப்பா எதை படிக்கணுன்னே தெரில எதை கேட்பாங்கன்னு தெரில அப்படி இப்படி இப்படியே குழப்பத்தில் இருக்கிறவங்க அடுத்த வருஷம் ஒரு குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா இப்போ பிப்ரவரி வரைக்கும் எக்ஸாம் இருக்குன்னா மார்ச் அண்டு ஏப்ரல் தான் அங்கிட்ட எக்ஸாம் குரூப் ஃபோராக இருந்தால் கூட செப்டம்பர் அக்டோபர் தான் எக்ஸாம் அதில் எந்த ஒரு மாற்றமும் அல்ல அப்படிங்கிற போது அந்த காலகட்டம் அந்த சூழ்நிலையில் கால்ஃபர் வந்த பின்னாடி இதெல்லாம் உங்கள் இந்த இந்த நாற்பது பாடம் உங்களால் படிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுக்காங்க அப்போ படிக்க முடியாது சார் கஷ்டந்தான் சார் எப்படி சயின்ஸு நீங்கள் ஒரு வருஷம் கொடுத்தாலும் நாங்கள் படிக்க முடியாதுல்ல சார் கஷ்டம் தானே சார் சரி கஷ்டம் தானே கஷ்டம் தானே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல என்ன சொல்கிறேன் இதில் மொத்தம் நாற்பத்தாறு பாடம் இருக்குல்ல நாற்பத்தாறு பாடத்தை ரெண்டு நாளைக்கு ஒரு பாடம்னு சூஸ் பண்ணுங்கள் ஏதோ ஒரு பாடத்தை அதாவது ஆடுற அளவீடு உடனே அளவீடு அப்புறம் இயக்கவியல் இப்படி படிக்கக்கூடாது நேராக நான் சாம்பி என்ன பண்ணுவேன் விலங்கு உலகம் ஏ விலங்கு உலகம் எப்படித்தையும் இருக்குதுன்னு பார்ப்போம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தெரிஞ்சுக்கிடுவோம் இப்போ ஃபேமிலி உமன்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஒரே ஒரு சயின்ஸ் பாடத்தை படிச்சுட்டு உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கோ அல்லது ஒரு விஷயத்த நான் படித்தேன்னு யாருக்காவது ஃபோன் பண்ணி இந்த நாடகத்தில் என்ன நடந்துச்சுன்னலாம் கேட்குறோம்ல ஃபோனை போட்டு இந்த சொல்லுவாங்கள பொதுவாக அது மாதிரி யாருக்காவது ஃபோன் பண்ணி டிஎன்பிஸ் படிக்கிறவங்க ஃபோன் பண்ணியாப்பா நான் விலங்குலகம்னு ஒரு பாடம் படித்தேன் செம்மையாக இருந்துச்சுப்பா அதில் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குப்பா இந்த மாதிரி விஷயங்களாம் இருக்குப்பா இந்த விஷயம் இருக்குப்பா அப்படி இப்படின்னீங்கன்னா ஃபோனை வச்சோன்னே என்ன ஆகும் தெரியுமா அவங்களும் விலங்குலகத்தை படிச்சுருவாங்க ஆ ஓகே சரி அவங்களும் வந்து விலங்குலகத்தை படிச்சுருவாங்க ஸோ அவங்களும் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க சயின்ஸை அப்போ என்னென்னா உங்களால் அவங்களும் படிச்சுட்டாங்க அவங்க ஃபோன் போட்டு உங்களுக்கு திசுக்கள் நான் அமைப்பு படித்தேன் அந்த திசுன்னு என்ன தெரியுமா ஆக்சுவலாக இதுதான்ப்பா திசு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்னடா இப்படி சொல்கிறாங்க இங்கே திசுக்கள் அமைப்பு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சயின்ஸில் ரெண்டு நாளைக்கு ஒரு தலைப்பு கஷ்டம்தான் ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகிட்டு போகுது ஒரு விசேஷ வீட்டில் போய் உக்காந்துக்கிடுவோம் போர் அடிக்குதா ஊட்டச்சத்து மட்டும் ஆரோக்கியம் விசேஷ வீட்டில் சாம்பார் சாப்பாடு சாம்பார் முதல்ல முதன சாம்பார் தான் வாங்கி சாப்பிட்றோம் தான் கடைசியில் ரசம் வாங்குகிறோம் சாம்பார் சத்து ரசம் செரிமானத்துக்கு இது பேசிக்காக கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியுது அந்த அடிப்பில் தானே அங்கேயே அங்கேயும் உட்காந்து ஊட்டச்சத்து மட்டும் ஆரோக்கியம் படிக்கக்கூடாதா அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது தொழிலுக்கு மட்டும் கிடையாது தேர்வுக்கும் தான் ஒரு தேர்வாளர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணமும் அந்த தேர்வு அடிப்படையிலேயே இருக்கணும் எங்கே போனாலும் சரி உங்கள் ஏப்பா டக்குன்னு அவசாசம் அடி வந்து ஏப்பாப்பா இந்த மாதிரி இந்த ஒர்க்லாம் உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா தெரியாது ஏன் தெரியாதுன்னு சொல்கிறான் நான் தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் உனக்கு வந்து இந்த ஒர்க்கை செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிரும் ஏன்னா எனக்காக நீ எழுதுவியா வந்து எழுத மாட்டேல அப்போ எனக்கு இந்த ஒர்க் தெரியாது தெரிஞ்சிருக்கும் ஆனால் தெரியாதுன்னு போய்ட்டே தான் இருக்கணும் அதான் எண்ணம்போல் வாழ்க்கைங்கிற மாதிரி அதாவது ரொம்ப இன்னவே கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறது அது வேறு விஷயம் அவங்களுக்கு பா நம்மளை விட்டால் நூறு பேர் இருப்பாங்க அவங்க விட்டுட்டு நம்மளை வந்து கேட்பாங்க தான் இதை செஞ்சு கொடுப்போம் அப்படி இடத்துல அதை நெக்லெக்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும் அதுதான் நல்ல விஷயம் ஸோ அது மாதிரி இந்த முப்பத்தாறு பாடமும் எடுத்து வச்சுக்காங்க படிக்கவே நேரம் இல்லாதவங்க அதை சாரி எப்படி சொல்கிறேன்னா என்ன படிக்கணுன்னே தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாடத்தை கூட ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு ரெண்டு நாளைக்கு ஒன்று அல்லது மூணு நாளைக்கு ஒரு பாடம்னு எடுத்து படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளில் நைன்த்து டென்த்து முடிச்சுடுவீங்க சயின்ஸு சார் சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்துலேருந்து போகலாம்ல சார் பொதுவாக சயின்ஸில் ரொம்ப பயம் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப எனக்கு பயம் சார் சயின்ஸ்னால் அப்படிங்கிறவங்க முறைப்படி ஏழாவது எட்டாவதுன்னு போங்க இந்த சிலபஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்ம நிறைய பேர் யூடியூப்பை ஏன் அப்படியே அரெஸ்ட் பண்ணுறோம் தெரியுமா யூடியூப் வேணுங்கிறனு இந்த சயின்ஸெலாம் எங்கெல்லாம் இருந்து கேட்பாங்க இந்த பாடம் வேணாம் இந்த பாடம் வேணும் அப்படிங்கிறக்காக நம்ம பொதுவாக யூடியூப்பை தேடுவோம் ஆனால் என்ன சொல்கிறேன்னா இந்த சயின்ஸ் வந்து நம்ம கற்றுக்கிறதுக்காக படிக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு சயின்ஸ் டீச்சர் தான் சயின்ஸில் நல்லா தெரிஞ்சுக்காங்க ஒரு சயின்ஸ் டீச்சருக்கான குவாலிஃபை என்ன தெரியுமா நூறு டாப்பிக்கில் இருபது டாப்பிக் நல்லா தெரிஞ்சால் போதும் அந்த இருபது டாப்பிக்கை பேஸ் பண்ணி அந்த நூறு டாப்பிக்கை அவரால் நடத்த முடியும் இதுதான் சயின்ஸ் வத்தியாக இருக்கான குவாலிஃபே நூறு டாப்பிக்கும் எல்லாம் தெரிஞ்ச ஐன்ஸ்டின்னால் யாரும் இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் இப்போ நம்மளும் ஒரு இருபது டாபிக் இருபத்தஞ்சி டாப்பிக்கு நம்மளும் குரோமோசோம்னா என்ன செல்லுன்னா என்ன அதுனா என்ன இதுனா என்ன அணுனா இதான்ப்பா ப்ரோட்டான்னால் அதான்ப்பா எலக்ட்ரான்னா தான்ப்பா அமிலம் காரம் உப்புனா தான்ப்பா இந்த பிஹெச் மதிப்பு தான்ப்பா அப்படின்னு சும்மா கூட நம்மளால் செல்ஃபோன் நம்மளால் சயின்ஸை பற்றி பேச முடியும்னா கண்டிப்பாக சயின்ஸு நம்மளும் சயின்ஸ் டீச்சர் தான் ஸோ அந்த அடிப்படையில் ஸோ தொடங்குங்க ஏன்னா டைமிங் இருக்கும்போது யூடியூப்போட வேலை என்னென்னா நேரங்கள் இருக்கும்போதே உங்களை வந்து படிக்க தூண்டுறதுதான் எங்களுடைய வேலையை நேரம் இருக்குப்பா படிச்சுக்காங்கப்பா படிச்சுக்காங்க கடைசி காலகட்டத்தில் முடியாதுப்பான்னு ஒரு ஒரு அலாட் தான் எங்களுடைய முக்கிய பணியே தவிர அடுத்து வர்ற ஜாப்பை நினச்சிக்கிட்டே இருங்க எவ்வளோ வரும் வேக்கண்ட்டு நினச்சிக்கிட்டே இருங்க அந்த வேக்கண்ட் வந்தோன்னே ஜெயிச்சிடலாம் அந்த வேக்கண்ட் வந்தோடனே ஜெயிச்சிடலாம் அது மட்டுமே யூடியூப்போட வேலை இல்லை ஸோ படிக்க உங்களை மூவ்மெண்ட் பண்ணுறதுலேயும் யூடியூப்போட பங்கு இருக்குது ஸோ அதன் அப்படையில் சயின்ஸுக்கு என்ன பண்ணுறேன்னா ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக அந்த ஷார்ட் நோட்ஸை கூட நான் பிடிஎஃபாக கொடுக்குறோம் உங்களுக்கு அந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட எடுத்துகிட்டு என்ன பண்ணிடுங்க இது கீழே இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் நான் ஏற்கனவே முன்னாடி ரெண்டு மூணு பழைய வீடியோக்கள் எடுத்து பாருங்க சயின்ஸுக்கு நிறையா கொடுத்துருக்கோம் பாட்னி ஜோலஜிக்கு கெமிஸ்ட்ரிக்கெலாம் கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் நிறைய வேலைகள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எப்படி பார்த்தாலும் பத்து நாளில் உங்களுக்கு சயின்ஸுக்கு ஷார்ட் மெட்டீரியல் மாதிரி அழகாக வந்துடும் ஆனால் இந்த புத்தகத்தை நல்லா படிச்ச உங்களுக்கு அந்த ஷார்ட் மெட்டீரியல் படிக்கும்போது ரொம்ப கிளியராக புரியும் அப்போ டைம் டக்குன்னு டைம் சேவ் ஆகும் அந்த அடிப்படையில் தான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஆல் எதுக்கு இந்த வீடியோவில் வந்தேன்னா இதெல்லாம் இருக்குப்பா மறந்துடுறாங்கப்பா இதெல்லாம் ஒரு ஒரு ஏரியா இருக்குப்பா அப்படிங்கிறத காமிக்கிறக்காக தான் இந்த வீடியோவில் வந்து காமிச்சிட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ